அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் டாபிக் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. சரிங்களா? ஸோ ஒரு கடத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடத்தி வழியாக வந்து ஒரு மின்னோட்டத்தை நம்ம செலுத்துகிறோம். சரிங்களா? மின்னோட்டத்தை செலுத்துறதால அந்த கடத்திக்கு சில பண்புகள் இருக்கும். என்னென்ன பண்புகள்? மின்தடை. கரெக்டாக, மெயின் அது தான் மின்தடைன்னு சொல்லுவாங்க. அதான் சொன்னால் ஒரு கடத்தின் வழியாக நம்ம மின்னோட்டத்தை செலுத்தணும் அப்படின்னா அந்த மின்னோட்டம் வந்து முழுமையாக அந்த பக்கம் போகுமானா போகாது. சரியா? ஏன் போகாது பார்த்தீங்கன்னா, அந்த கடத்தில் இருக்கிற சில மின்தடை என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை முழுமையாக போக விடாமல் ஸ்டாப் பண்ணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து மின்தடை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மின்தடையினால் அந்த கண்டக்டர் வந்து ஹீட் ஆகும். சரிங்களா? அந்த கடத்தி வந்து வெப்பம் அடையும். ஸோ இந்த வெப்பத்துக்கு பேர் தான் வந்து ஜூல் வெப்ப விளைவு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஒரு மின்தடையாக்கியின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது மின்தடையாக்கிக்கு அளிக்கப்படும் மின்னாற்றலின் சிறிதளவு வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்டு வீணாகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த கடத்தின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது அந்த கடத்திக்கு சில வெப்ப ஆற்றல் வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு வெளிவருது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேன் ஓடும் போது பார்த்துருக்கலாம், ஃபேனோட அடிசைல வந்து பார்த்தா ஃபேன் ஆஃப் பண்ணும்போது தான் ஹீட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி நம்ம எந்த மிஷின் எடுத்துக்கிட்டாலும் அதோட எனர்ஜி வந்து முழுமையாக பயன்படுத்துகிறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம எனர்ஜி என்ன ஆகும்? ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ மின்னோட்டத்தின் இந்த வெப்ப விளைவு ஜூல் வெப்ப விளைவு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ மின்னோட்டம் எவ்வாறு வெப்ப ஆற்றலாக ஏற்படுத்துகிறதோ அதே போல தான் வெப்ப ஆற்றலை தகுந்த முறையில் பயன்படுத்தி மின்னியக்கு விசையை பெற முடியும். ஸோ இதுவே தான் வந்து ஜூல் வெப்ப விளைவு, இல்லைனா வெப்ப மின் விளைவு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இந்த விதியை யூஸ் பண்ணி தான் வந்து ஜூல் விதி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க, ஜூல் விதி வரையாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா என்ன சார் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலானா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூல் விதி என்னன்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கடத்தியின் குறுக்கே உள்ள வி எனும் மின்னோட்ட வேறுபாட்டினால் ஐ என்ற மின்னோட்டம் டி நேரத்தில் பாய்கிறது எனில் மின்கலத் தொகுப்பினால் செய்யப்பட்ட வேலை அல்லது பயன்படுத்தப்படும் மின்னாற்றல் டபிள்யூ ஈக்குவல் டு விஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், டபுள்யூ ஈக்குவல் டு V18 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே என்னென்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறீங்க. இந்த கண்டக்டரில் என்னென்ன இருக்குது? V பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது என்ன மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கண்டக்டரில் I என்ற ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. எவ்வளோ நேரத்தில்? T டைமில் I என்ற கரண்ட் வந்து இந்த கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி போகும்போது இந்த கண்டக்டரில் நடந்த ஒர்க் தான் வந்து W. சரியா? அதோடைய மின்னழுத்த ஆற்றல் தான் வந்து W. ஆற்றல் மின்னழுத்த ஆற்றல் சொல்கிறோம் இல்லையா, டபுள்யூ ஈக்குவல் டு விஐடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆச்சுன்னா இது எதுவுமே இல்லை, சில புற விசைகள் எதுவும் இல்லையில் அந்த ஆற்றல் கடத்தியின் வெப்பப்படுத்தப்படும். இதன் மூலம் உருவாக்கும் வெப்ப ஆற்றல் H. சரிங்களா? ஸோ டி டைமில் ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கண்டக்டர் ஹீட் ஆகுமா? ஸோ ஹீட் ஆகிட்டு வெளியே வரதான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜி H ஈக்குவல் டு விஐடி. ஓகேங்களா? ஸோ ரெண்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா H ஈக்குவல் டு I²RT அப்படின்னு நம்ம நினைக்கும். ஹார்ன்றது மின் தடை. சரிங்களா? எந்த ஒரு கண்டக்டர் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நேரம் இருக்கும் கண்டிப்பாக மின் தடை அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸாம்பிள் ஜூல் விதி அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஃபார்மில் சார் எழுதணும் அப்படின்னா இந்த ஃபார்மில் எழுதணும். சரிங்களா? ஸோ H ஈக்குவல் டு I²RT. ஓகேங்களா? அப்போது H ஈக்குவல் I²RTனா இதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், மின்னோட்டத்தின் இருமடிக்கு நிறைய தகவல் இருக்கும். மின்னோட்டம்னாது ஹை கரண்ட்டு. கரெக்டாக? ஸோ ஹை கரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா I²னு சொல்கிறோம் இல்லையா, I²ன்றது தான் வந்து மின்னோட்டம். ஸோ இருமடி மூலத்திற்கு H நேர் தகவல் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா R மின்தடை. சரியா? சுற்றின் மின்தடைக்கு நேர் தகவல் இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்ஸ் கரெக்டாக, சுற்றின் மின்தடைக்கு நேர் தகவலும். மூன்றாவது வந்து டி என்னது? டைம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ மின்னோட்டம் பாயும் நேரத்திற்கு நேர் தகவலும் அமையும். சரிங்களா? மின்னோட்டம் பாயும் நேரத்திற்கு நேர் தகவல் அமையும்.
அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மூணு பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மூணு பாயிண்ட்ஸும் எதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜூல் விதி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி. அப்புறம் ஹெச் வந்து ஐ ஸ்கொயர் சொல்கிறோம் இல்லையா, மின்னோட்டத்திற்கு நேர்தகவு, இருமடி மூலத்திற்கு நேர்தகவில் இருக்கும். ரெண்டாவது வந்து மின்சுற்றின் மின்தடைக்கு நேர்தகவிலும். ரெண்டாவது நெக்ஸ்ட்டு வந்து டி, மின்னோட்டம் பாயும் நேரத்திற்கு நேர்தகவிலும் அமையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அதை யூஸ் பண்ணி ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10 ஓம் மின்தடையாக்கி வழியாக 5 ஆம்பியர் மின்னோட்டம் 5 நிமிட நேரம் பாய்வதால் தோன்றும் வெப்ப ஆற்றலின் மதிப்பை காண்க. சரிங்களா. ஸோ அந்த கம்பியோட மின்தடையாக்கி கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஆக்சுவலாக 10 ஓம் மின்தடையாக்கி உள்ள அந்த ஒரு கம்பி எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து எவ்வளோ மின்னோட்டம் பாயுதா, 5 ஆம்பியர் மின்னோட்டம் வந்து அந்த கம்பியில் பாய்ஞ்சிட்ருக்கு. ஓகேவா. எவ்வளோ நேரத்துக்கு, 5 நிமிஷம் வரைக்கும் அந்த மின்னோட்டம் வந்து அந்த கடத்தியில் பாய்ஞ்சிட்ருக்கு. ஸோ இதனால் அந்த கம்பி எவ்வளோ வெப்ப ஆற்றல் மதிப்பை கொடுக்கும் அப்படின்றத கேள்வி சரிங்களா. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன, ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி, கரெக்டாக. ஸோ அப்போ ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ். ஸோ மின்தடையாக்கின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ், ஆர் மின்தடை, ஆர் ஈக்குவல் டு 10 ஓம். நெக்ஸ்ட்டு வந்து அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட், கரண்ட்னா சிம்பிள் வந்து கேபிட்டல் ஐ, ஐ ஈக்குவல் டு 5 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு எவ்வளோ நிமிஷம் பாயுதா, 5 நிமிஷம். ஸோ டி ஈக்குவல் டு 5. அந்த 5 நிமிஷன்றதை பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிடும் சரிங்களா. ஸோ நிமிஷன்றதெல்லாம் நம்ம கால்குலேஷன் போடக்கூடாது, செகண்ட்ஸுக்கு மாற்றணும். ஸோ 5 நிமிஷன்று 5 × 60 செகண்ட்ஸுக்கு மாற்றிடும் சரிங்களா. ஸோ இது இந்த மாதிரி பேஸ் பண்ணி எழுதிக்கலாம், இல்லை மல்டிபிள் பண்ணி ஒரு நியூ வேல்யூ கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி ஃபார்முலா ஓகேங்களா. ஐ ஸ்கொயர் தானே, ஐயோட வேல்யூ என்னது 5. ஸோ 5 ஸ்கொயர் × ஹெச் ஈக்குவல் ஐ ஸ்கொயர் ஆர் ஹெச்சா, ஆர்ன்றது 10 × டி, டி என்னது 5 × 60. ஸோ 5 × 60. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் 25 × 10 × 300. ஸோ 25 × 3000 ஈக்குவல் டு 7500. ஆச்சுன்னா 75000 ஜூல் சரிங்களா, 75000 ஜூல் அல்லது 75 கிலோ ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ 75 கிலோ ஜூல்னா கேன்றது வந்து 3 சொல்லுவாங்களே, 30 தான் நம்ம கே அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ 75 கிலோ ஜூல்னாலும் இல்லை 75000 75000 ஜூல் அப்படி சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி சில அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூல் வெப்ப விதியினுடைய பயன்பாடுகளில் ஃபஸ்ட்டு வந்து மின் சூடியேற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மின் சூடியேற்றினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் அயன் பாக்ஸு, அப்புறம் வந்து வாட்டர் ஹீட்டர், அதை வீட்டில் தண்ணி கழிக்கிறாங்களே ஹீட்டர், அப்புறம் வந்து அந்த ரொட்டி சொன்ன அடுப்பு சரியா. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இது எல்லாமே எதை யூஸ் பண்ணி பண்ணுறோம், ஓன்லி ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு கரெக்டாக. ஸோ இது எல்லாமே வந்து ஹீட் யூஸ் பண்ணோம், அயன் பாக்ஸ் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோமா, சுவிட்சு போடுவோம், கரண்ட்டு போடுவோம், அந்த கரண்ட் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அயன் பண்ணுறோம் கரெக்டாக. அதேமாதிரி ரொட்டி சுடும் அடுப்பு, நம்ம ட்ரோசரில் ரொட்டி சுடுறாங்க இல்லையா அதே மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தா தண்ணி காய வைக்கிறது வாட்டர் ஹீட்டர் ஓகேயா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கரண்ட்டை ஹீட்டை கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து நிக்கல், சில நிக்கல் மற்றும் குரோமியம், இந்த 2 மெட்டல் யூஸ் பண்ணுறதால தான் உலோக கலவையான நிக்ரோம்னால் ஆனது. இது ரெண்டும் சேர்ந்ததால தான் வந்து மின்தடை அதிகமாகிட்டு ஹீட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குதான். ஸோ நிக்ரோமியில் மின்தடை எண் மிக அதிகம் சரிங்களா. ஸோ அப்படி பண்ணுறாங்கன்னா நிக்ரோமியில் மின்தடை எண் வந்து அதிகமாக இருக்கிறதால ஈஸியாக ஆக்சிஜனேட்டராக ஆகிடுது, மேலும் இதனை ஆக்சிஜனேட்டர் அடையாமலேயே மிக அதிக வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்த முடியும் சரிங்களா. ஸோ ஆக்சிஜனேட்டர் அடையாமலே என்ன பண்ண முடியாது, அதிகமாக வெப்பப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மின் உருகி கம்பிகள் சரியா, மின் உருகி கம்பிகள்னு பார்த்தோம்னா ஃபியூஸ் ஓகேங்களா. வீட்டில் அந்த மாதிரி பெரிய பெரிய ரைஸ் மில், டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீஸ் கேரியர் வச்சுருப்பாங்க சரிங்களா. ஃபீஸ் கேரியர் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
இந்த ஃபியூஸ்க்கு எரர் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் ஹை திடீர்னு ஹை வோல்டேஜோ இல்லை இடிக்கும் போதோ மின்னல் வரும்போதோ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு திடீர்னு ஹை வோல்டேஜ் வரும் சரிங்களா. ஸோ அந்த ஹை வோல்டேஜ் டைரெக்டாக உனக்கு ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் ஃபேனு டிவி இதுக்கெல்லாம் டைரெக்டாக ஹை வோல்டேஜ் வந்துன்னா ஃபுல் அப்பாரேட்டஸும் டேமேஜ் ஆகிடும் ஓகேயா. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபீஸ் கரையரை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த ஃபீஸ் கரையர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபீஸ் கரையர் என்ன ஆகும் அப்படின்னா ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா சரி அதை வந்து போனாங்கன்னா அந்த ஃபீஸ் கரையர் வந்து கட் ஆகிடும் சரிங்களா. ஃபீஸ் கரையர் கட் ஆகிடுச்சுன்னா அந்த வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிறது நின்றுடும். ஸோ அப்போது அந்த அப்பாரேட்டஸும் சேஃபாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதை வந்து எதுக்காகன்னா மின் உருகி கம்பிகள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபீஸ் போயிடுச்சு அப்படின்னா மகன் என்ன பண்ணுவோம் அதை போய் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா ட்ரிப்பர்ஸ் மின் சுற்று துண்டிப்பான் அப்படி சொல்லுவாங்க சரியா. இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ட்ரிப்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வோல்டேஜ் வரும்போது மேலேருந்து கீ ட்ரிப் ஆகிடும் சரிங்களா. ஸோ ட்ரிப் ஆனதுக்கப்புறம் என்னாங்க அப்படின்னா நம்ம அதை கரண்ட்டு லோ வோல்டேஜ் ஆனதுக்கப்புறமா அதை மேல் தூக்கி வெட்டிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மின் உலைகள். இது எங்கே சார் யூஸ் பண்ணுறாங்க ட்ரௌசரில் வீட்டில் பார்க்கல ஓவன் சொல்வாங்க இல்லையா அந்த கார்பன் ஃபர்னான்சஸில் வந்து யூஸ் பண்ணிவிடுவாங்க. இது 1500 டிகிரி வெப்பநிலை உரை உருவாக்க மாலிப்பட்டினம் நிக்கல் கம்பி சுற்றப்பட்ட சிலிக்கா குழாய் பயன்படுத்தப்படுகிறது. கார்பன் வில் உலைகள் சுமார் 3000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை உருவாக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தோசை சாரி கேக் செய்கிறதுக்கு இந்த பெரிய பெரிய பேக்கரிலாம் செய்கிறாங்க இல்லையா அந்த கேக்ஸ் பப்ஸ்லாம் செய்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு மின் விளக்குகள். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குண்டு பல்பு பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த குண்டு பல்பு ஃபீஸ் போயிடுச்சா போகலன்னா எப்படி தெரிஞ்சுப்போம். அந்த குண்டு பல்பு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபீஸ் போயிடுச்சு லைட்டு எரியாது அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் வந்து டங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த டங்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லைட் போட்டோடனே ஹீட் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஹீட் வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3380 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது தான் அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிரைட்னஸ் தான் நமக்கு லைட்டாக இங்கே ஃபீல் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜியில் வெல்டிங் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ வெல்டிங்கில் அந்த ரோட்டர் ட்ரோசஸில் இந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோடைய அப்ளிகேஷன்ஸ் அதை சொன்னால் பயன்பாடுகள் ஜூல் வெப்ப விதியோட பயன்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. தேங்க்யூ.